வணக்கம். என் பேர் தியாகராஜன். இப்போ நான் பரம்பரை சொத்தை பற்றி பேச போகிறேன். பரம்பரை சொத்துன்னா என்ன? இப்போ உங்களுக்கு மூணு தலைமுறை முன்னாடி அந்த சொத்தை உங்கள் முப்பாட்டினாரோ அல்ல அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா பரம்பரை சொத்து. ஒரு சொத்தை வந்து பரம்பரை சொத்துன்னு நம்ம கருதணும்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது அந்த நாலு தலைமுறையிலையும் அந்த சொத்தை வந்து பிரிச்சுருக்கக்கூடாது. யாருமே வந்து இந்த சொத்தை பிரித்து எடுத்துகிட்டு போய் தனியாக அவங்கவுங்க யூனிட், அதாவது ஒரு ஒரு குடும்பம் தனியாக பிரித்து கொடுத்துருக்கக்கூடாது. அதே மாதிரி பரம்பரை சொத்து உங்களுக்கு வந்து உங்கள் பிறப்பிலேயே வந்து அது மேலே உரிமை இருக்குது. அதாவது ரெகுலராக நார்மலாக வந்து சொத்து வந்து வில் இல்லை உயில் அதே அந்த மாதிரி விஷயங்களில் தான் உரிமை வந்து உங்களுக்கு வரும். பரம்பரை சொத்து வந்து உங்கள் பிறப்பிலேயே உங்களுக்கு உரிமை வருது. அதே மாதிரி பரம்பரை சொத்தா எதை கருதலாம், அதாவது உங்கள் பாட்டனார் அந்த தலைமுறையிலேருந்து உங்களுக்கு வந்த சொத்தை மட்டும்தான் பரம்பரை சொத்தாக கருத முடியும். உங்கள் அப்பா கிட்டேருந்து வந்ததோ இல்லை உங்கள் அம்மா வழியில் வந்ததோ ஈவன் உங்கள் சகோதரர் வழியில் வந்ததோ பரம்பரை சொத்தாக கருத முடியாது. நன்றி. Get expert legal advice with LawRato.com. Hit subscribe on our YouTube channel and click the bell icon to receive notifications. You can also follow our Facebook page and get the latest posts in your newsfeed.